வணக்கம் பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் சுதர்ஷினி முத்துலிங்கம். ரஷ்ய கடற்படையின் கருங்கடல் கப்பல் தொகுதியின் தரையிறக்கு கப்பல் ஒலோனோகோர்ஸ்கி கோர்னியாக் ரஷ்ய கடற்படையின் நோவோரோசிக் கடற்படை தளத்துக்கு வெளியே நின்றபோது தாக்கப்பட்டது. ரஷ்யாவின் எண்ணெய் கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அந்த கப்பல் கிரிமியா பாலத்திற்கு தெற்கே நின்றபோது நடந்தது. இந்த இரண்டு தாக்குதல்களிலும் பயன்படுத்தப்பட்டவை கடல் மேல்மட்ட ஆளற்ற கப்பல்கள். இவை வெறும் ஆரம்பம்தான். இவற்றை விட பெரிய அளவிலான தாக்குதல்களையும் அதிக எண்ணிக்கையிலான தாக்குதல்களையும் மிக விரைவில் நாம் பார்க்க போகின்றோம் என்கின்றார் ஸ்டீஃபன் ரைட். இவர் ஆளற்ற கப்பல் தொழில்நுட்ப நிபுணர். அவரது கூற்றின்படி உக்ரைன் இந்த ஆளற்ற கப்பல்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்துவது இன்றோ நேற்றோ தொடங்கியது அல்ல. பல மாதங்களாகவே அவர்கள் அந்த முயற்சியில் இறங்கியுள்ளார்கள். ஆரம்பத்தில் பயன்படுத்தப்பட்ட ஆளற்ற கப்பல்களின் எடை அதிகமில்லை. எடை அதிகமில்லாவிட்டால் அதில் ஏற்றப்படும் வெடிபொருளின் எடையும் குறைவாகவே இருக்கும். அத்துடன் அந்த ஆளற்ற கப்பல்கள் நீண்ட தூரத்துக்கு போக முடியாத கப்பல்களாக இருந்தன. அந்த ஆளற்ற கப்பல்களை வைத்து உக்ரைன் கடற்படை அதிகபட்சம் கிரிமியாவில் உள்ள செவெஸ்டோபோல் கடற்படை தளம் வரைதான் தாக்குதல் நடத்த முடிந்தது. அந்த ஆளற்ற கப்பல்களில் இருந்து வெடிபொருளின் அளவு குறைவாக இருந்த காரணத்தால் ரஷ்ய கடற்படையின் கப்பல்களுக்கு சிறிய அளவிலான சேதத்தை மட்டுமே ஏற்படுத்த முடிந்தது. ஆனால் இப்போது ரஷ்ய கடற்படையின் தரையிறக்கு கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு அளவில் பெரிய ஆளற்ற கப்பல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதிக தொலைவு வரை அந்த ஆளற்ற கப்பல் சென்றது. அதிலிருந்து வெடிபொருளின் அளவு 450 கிலோகிராம். இதை உக்ரைனின் ஆளற்ற கப்பல் தொழில்நுட்பத்தின் ஒரு முன்னேற்றம் என்றே கூறலாம். 450 கிலோகிராம் என்பது மிக அதிக அளவிலான ஒரு வெடிபொருள். அந்த ஆளற்ற கப்பலால் ரஷ்ய கடற்படையின் கப்பலுக்கு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்த முடிந்தது. தாக்குதலின் பின் சுயமாக இயக்க முடியாத அந்த கப்பல் இழுத்துச் செல்லப்பட்டு இப்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கப்பல் நிறுத்தப்பட்டுள்ள இடத்தில் இன்று எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தில் இருந்து கப்பலிற்கு ஏற்படுத்தப்பட்ட சேதம் மிக அதிகம் என்பதை காணக்கூடியதாக உள்ளது. இது உக்ரைனின் ஆளற்ற கப்பல் முதலாவது படியில் இருந்து இரண்டாவது படிக்கு வந்திருப்பதை காட்டுகின்றது. எனது ஊகம் சரியாக இருந்தால் உக்ரைனிடம் இதைவிட பெரிய அளவிலான ஆளற்ற கப்பல்களும் இருக்கும். அவற்றில் இதைவிட அதிக அளவிலான வெடிபொருட்களும் இருக்கும் என்பது அவரது கூற்று. அவரது கணிப்பு சரியானது என்றே கூறலாம். உக்ரைன் ஆரம்பத்தில் தாக்குதலுக்கு அனுப்பிய ஆளற்ற கப்பல்களை பார்க்கும் போது அதில் ஏற்றக்கூடிய வெடிபொருளின் அளவு அதிகபட்சம் 75 கிலோகிராம் ஆக இருக்கும் என்று கூறிவிடலாம். அதிலிருந்து 450 கிலோகிராமுக்கு போயுள்ளார்கள் என்றால் அதைவிட அதிகமாகவும் போக வாய்ப்பு உள்ளது. பொதுவாகவே வர்த்தக கப்பல்களுக்கும் கடற்படை கப்பல்களுக்கும் இடையே கப்பல் கட்டும் போது மிகப்பெரிய வேறுபாடு ஒன்று உள்ளது. கடற்படை கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படலாம் என்ற அச்சுறுத்தல் உள்ள காரணத்தினால் கப்பலின் உடல் பகுதியில் தடிப்பு அதிகமாக இருக்கும். கடினமான உருக்கள் தயாரிக்கப்பட்டிருக்கலாம். அவற்றை உடைப்பது மிகவும் கடினமானது. அதற்காகத்தான் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள் பயன்படுத்தப்படுகின்றன. கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை பயன்படுத்தப்படும் போது அந்த கப்பலை உடைப்பதற்கு இரண்டு விதமான சக்திகள் பயன்படுத்தப்படுகின்றன. முதலாவது ஏவுகணையின் வேகம். கடினமான பொருளொன்று வேகத்துடன் போய் ஒரு கப்பலில் மோதும் போது கப்பலை வெடிக்க வைப்பதற்கான முதலாவது சக்தியை அது கொடுக்கின்றது. அதே நேரத்தில் அந்த கடினமான பொருள் மோதிய அதே கணத்தில் வெடிக்கவும் செய்கின்றது. அந்த வெடிப்பு இரண்டாவது சக்தியை கொடுக்கின்றது. அதன் மூலமே கப்பலின் வெளிப்பகுதி உடைக்கப்படுகின்றது. இப்போது உக்ரைன் தாக்குதல் நடத்தியிருப்பது ஆளற்ற கப்பல் தாக்குதல். ஒரு ஏவுகணையின் வேகத்தோடு ஒப்பிடும் போது ஆளற்ற கப்பலின் வேகம் மிக மிக குறைவாக இருக்கும். அந்த ஆளற்ற கப்பலின் மேல் பகுதியில் இருந்து படமாக்கப்பட்ட காணொளியை பார்த்தால் அந்த ஆளற்ற கப்பல் அசைவுகளை கொண்டிருக்கின்றது. ஆனால் அதன் வேகம் அதிகம் இல்லை என்பதை சொல்லிவிடலாம். அப்படியிருந்தும் அந்த ஆளற்ற கப்பலால் ஏற்படுத்தப்பட்ட வெடிப்பு சக்தி ரஷ்ய கடற்படையின் தரையிறக்க கப்பலை உடைத்து அந்த கப்பலை பகுதி சரிய வைத்து பாதி மூழ்க வைத்தது. உக்ரைனின் ஆளற்ற கப்பல் தயாரிப்பு மூன்றாவது படிக்கு போகும் போது அதன் வெடிப்பு சக்தி மிக மிக அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். இப்போது உக்ரைனின் ஆளற்ற கப்பல் தாக்குதல் நடத்தியது ரஷ்ய கடற்படையின் கருங்கடல் கப்பல் தொகுதியில் உள்ள தரையிறக்க கப்பல்களில் பெரிய கப்பலை. இது முக்கியமான கப்பல் தான் என்றாலும் உக்ரைன் கடற்படை எதிர்பார்க்கும் பெரிய பரிசு இதுவல்ல. அவர்கள் வைத்திருக்கும் இலக்குகளின் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய கப்பல்களில் கலிஃபர் ஏவுகணைகளை ஏவக்கூடிய கப்பல்களாக இருக்கும். உக்ரைனில் ரஷ்யா நடத்தும் ஏவுகணை தாக்குதல்களை கவனமாக பார்த்தால்
கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எப்படியாடு ஏவுகணைகளை பயன்படுத்துகின்றார்கள் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். ரஷ்யா தற்போது பயன்படுத்தும் ஏவுகணைகளில் தரையில் இருந்து ஏவப்படும் ஏவுகணைகள் மிக மிக குறைவாகவே உள்ளன. தரையில் இருந்து ஏவப்படும் ஏவுகணைகள் ரஷ்யாவின் கையிருப்பில் குறைந்திருக்கலாம், அல்லது தரையில் இருந்து ஏவப்படும் ஏவுகணைகளுக்கு ரஷ்ய ராணுவம் முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்திருக்கலாம். உக்ரைனுக்குள் ஏவப்படும் ஏவுகணைகளில் பெரும்பாலான ஏவுகணைகள் விமானங்களில் இருந்தோ அல்லது கப்பல்களில் இருந்தோ ஏவப்படுகின்றன. விமானத்தில் இருந்து ஏவப்படும் ஏவுகணைகளை விட கப்பலில் இருந்து ஏவப்படும் ஏவுகணைகள் எடை அதிகமானவை, அதனால் அவற்றால் ஏற்படுத்தக்கூடிய சேதமும் அதிகமாக இருக்கும். உக்ரைனில் நடத்தும் தாக்குதல்களில் ரஷ்ய கடற்படை தமது தாக்குதல் கப்பல்களில் இருந்து கலிஃபர் ரகத்தில் குரூஸ் ஏவுகணைகளையும் ஏவுகின்றது, பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் ஏவுகின்றது. இதனால் உக்ரைன் கடற்படையின் தாக்குதல் விருப்பு பட்டியலில் முதலிடங்களில் இருக்கக்கூடியவை கலிஃபர் ரக ஏவுகணைகளை ஏவக்கூடிய போர்க்கப்பல்கள் தான். அப்படியான கப்பல்கள் மீது தாக்குதல்களை நடத்துவதே உக்ரைன் கடற்படையின் அடுத்த திட்டமாக இருக்கும். தற்போது அவர்கள் தாக்குதலுக்கு பயன்படுத்திய ஆளற்ற கப்பல்களை விட அதிக சக்தி வாய்ந்த கப்பல்களை அந்த தாக்குதல்களுக்கு பயன்படுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கலாம் என்று தெரிவித்தார். காரணம், கலிஃபர் ஏவுகணைகளை ஏவும் கப்பல்களை சேதப்படுத்துவது உக்ரைனின் நோக்கமாக இருக்காது. ரஷ்ய கப்பலை முழுமையாக மூழ்கடிப்பதே உக்ரைனின் நோக்கமாக இருக்கும். அதனால் தற்போது தரையிறக்க கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் ஒரு சோதனை முயற்சியாக இருக்கும். உக்ரைனின் ராணுவ உளவுத்துறையும் கடற்படையும் இணைந்தே இந்த தாக்குதல்களை நடத்தின. நன்றாக திட்டமிட்டு சங்கிலி தொடர் போல மூன்று தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. தாக்குதல் எப்படி நடத்தப்பட்டது என்ற விவரங்கள் இப்போது விரிவாக வெளியாகியுள்ளன. முதலாவது தாக்குதலுக்கு இரண்டு ஆளற்ற கப்பல்கள் பயன்படுத்தப்பட்டன. அந்த இரண்டு ஆளற்ற கப்பல்களும் ரஷ்யாவின் நோவோரோசிஸ் துறைமுகத்திற்கு அனுப்பப்பட்டன. அந்த ஆளற்ற கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு ரஷ்ய கடற்படையின் இரண்டு கப்பல்களில் இருந்து இயந்திர துப்பாக்கிகள் மூலம் தாக்குதல் நடத்த அப்படி தாக்குதல் நடத்திய கப்பலில் ஒன்றுதான் இரண்டாவது தாக்குதலில் இலக்கு வைக்கப்பட்ட கப்பல். அந்த கப்பல் மாலுமிகள் மேல் தளத்தில் இருந்தபடி துறைமுகத்துக்கு சென்று ஆளற்ற கப்பல் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்து கொண்டிருக்க அவர்கள் நின்ற கப்பலில் போய் மோதியது இரண்டாவது ஆளற்ற கப்பல். இந்த கப்பல் பெரிய சத்தத்துடன் வெடிக்கவே அதில் எல்லோருடைய கவனமும் சென்றது. அதே நேரத்தில் மூன்றாவது தாக்குதல் ஒன்றை நடத்துவதற்காக ஆறு ஆளற்ற விமானங்கள் கிரிமியாவுக்கு மேல் பறந்து கொண்டிருந்தன. அந்த ஆளற்ற விமானங்கள் போய் விழ வேண்டிய இடம் கிரிமியாவின் ஃபியோடோசியா என்ற இடத்தில் உள்ள மிகப்பெரிய எண்ணெய் சேமிப்பு மையம். இந்த எண்ணெய் சேமிப்பு மையம் ஒரு சிறிய கடற்படை தளத்தில் உள்ளது. இதற்கு என்ன முக்கியத்துவம் என்றால், ரஷ்ய கடற்படையின் கருங்கடல் கப்பல் தொகுதியின் கப்பல்களுக்கு நிரப்பப்படும் எரிபொருள் இந்த எரிபொருள் சேமிப்பு மையத்தில் தான் வைக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய கடற்படை தொடர்பாடு இரண்டு தாக்குதல்கள் நடந்த அதே நேரத்தில் இது ஆளற்ற விமானங்களும் தாக்குதலுக்கு அனுப்பப்பட்டதால் அவை வான் பாதுகாப்பு சாதனங்களால் முழு மூச்சாக தடுக்கப்படவில்லை. இரண்டு ஆளற்ற விமானங்கள் தடுக்கப்படாமல் எண்ணெய் சேமிப்பு மையத்தின் மேல் போய் வீழ்ந்தன. நான்கு ஆளற்ற விமானங்களில் மூன்று வான் பாதுகாப்பு சாதனங்களால் சுட்டு வீழ்த்தப்பட்டன. ஒரு ஆளற்ற விமானம் குறித்தவறி எண்ணெய் சேமிப்பு மையத்திற்கு வெளியே வீழ்ந்தது. அது தொடர்பான விவரங்களை இப்போது வெளியிட்ட உக்ரைன் கடற்படையின் பெயர் குறிப்பிடப்படாத தளபதி ஒருவர், ரஷ்யா யுத்தம் தொடங்கிய முதலாவது தினத்திலிருந்து எமது கவனம் முழுவதும் ரஷ்ய கடற்படையின் கருங்கடல் கப்பல் தொகுதியில் தான் இருந்தது. அந்த கப்பல்களில் இருந்துதான் ஏவுகணைகள் ஏவப்பட்டு எமது நாட்டுக்குள் வந்து வீழ்கின்றன. அது தவிர எமது துறைமுகங்களுக்கு மற்றைய கப்பல்கள் வராமல் பாதையை வழிமறிப்பதும் ரஷ்ய கடற்படையின் கருங்கடல் கப்பல் தொகுதியின் கப்பல்கள் தான். அதனால் அந்த கப்பல்களுக்கு எல்லா விதத்திலும் இடையூறு செய்ய வேண்டியது அவசியம். ஒரு பக்கமாக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துகின்றோம், அதே நேரத்தில் மறுபக்கமாக அந்த கப்பல்களுக்கு தேவையான எரிபொருள் மற்றும் ஆயுதங்கள் எங்கிருந்து போகின்றனவோ அந்த இடங்களின் மீது கூட தாக்குதல் நடத்துகின்றோம். தற்போது நடந்த மூன்றாவது தாக்குதல் அதனால் தான் எண்ணெய் சேமிப்பு மையத்தின் மீது நடத்த திட்டமிடப்பட்டது. வேறு இரண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்ட நேரத்திலேயே இந்த மூன்றாவது தாக்குதலும் திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்டதால் அது துல்லியமாக முடிந்தது. அந்த கடற்படை
கடற்படை தளத்தில் மிக பெரிய அளவிலான எண்ணெய் சேமிப்பு மையம் இருப்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அதில் இருந்துதான் கருங்கடல் கப்பல் தொகுதியின் கப்பல்களுக்கு எரிபொருள் போகிறது என்பதும் ஒன்றும் ரகசியமல்ல. அவ்வளவு ஒரு முக்கிய இலக்கில் ஏதோ ஒரு காலத்தில் உக்ரைன் கடற்படை தாக்குதல் நடத்தும் என்பது ரஷ்ய கடற்படைக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும். அதனால் எந்த திசையில் இருந்து ஏவுகணை வந்தாலும் அதை தடுப்பதற்கு அவர்கள் ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள். ஆனால் அவர்களது கடற்படை தளத்திற்கு தெற்கே அவர்களுடைய கடற்படையின் மற்றொரு கப்பல் மீது தாக்குதல் நடத்தும் நேரத்தில் அவர்களது கவனம் சிதறி இருக்கும் என்று எமக்கு தெரியும். அந்த நேரத்தை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டோம் என்றார். உக்ரைனில் ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளை மீட்பதற்கான தாக்குதல் யுத்தத்தை உக்ரைன் ராணுவம் தெற்கு மற்றும் கிழக்கு உக்ரைனில் ஒரு பக்கமாக நடத்தி கொண்டிருக்கின்றது. மறுபக்கமாக எந்த ஒரு கப்பலும் இல்லாத உக்ரைன் கடற்படை கிரிமியாவிலும் கருங்கடலிலும் ஆளற்ற கப்பல்களையும் ஆளற்ற விமானங்களையும் வைத்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றது.